சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தோல்வி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வரும். வாழ்க்கையில் வெற்றி கொள்வதுக்கு அவன் போராடினே இருப்பான். அப்படி வெற்றி கொள்வதுக்கு அதிர்ஷ்டம் என்பது கூட வந்துருத்துன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இதுதான் லைஃபினுடைய யதார்த்தமாக நடக்கக்கூடியது. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க ப்ளஸ் உழைப்பும் அதே சமயத்தில் முழு முயற்சி இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி கொள்கிறாங்க. முழு முயற்சி மட்டும் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதுவும் ஒரு மனிதனுக்கு சில தடங்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு பிரத்யேகமான வழிதான் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி. இதில் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாத என் வாழ்க்கையில் இன்னும் ஜெயிக்கணும் சார், என் முன்னாடி கிண்டல் கேலி பேசினவா, முன்னாடி நான் நின்று காமிக்கணும், குடும்பத்தில் இருக்க நிறையா பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கிடையாது, அம்மாவுக்கும் எனக்கும் சில மன வருத்தங்கள் இருந்துட்டுருக்கு, யதார்த்த பிரச்சனைகள் இன்றைக்கி என்னமோ சாதாரணமாக இருந்தது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுது, இட சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு திருப்தி இல்லை சார், நாங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோம் ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்குண்டான அற்புத ஒரு கிளாஸ் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ர கண்டினியூஷன் கிளாஸு. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஏராளமான பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிளாஸ். இதில் நீங்களும் ஜாயின் பண்ணோம். டெய்லி ஜூம் கிளாஸ் ஈவினிங் 6:30 to 7:30 இந்த லெக்சர் என்னுடைய லெக்சராக இருக்கும். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அற்புத ரகசியங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய வழிமுறைகளாக இருக்கும். இதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா. சாது யாத்திரை இந்த பௌர்ணமி அன்னைக்கு 15-16 சாது யாத்திரை பண்ண போகிறோம். அதே மாதிரி மகேஸ்வர ஹோமம் சண்டி பாராயணம். சண்டி பாராயணம் உங்களுக்கு தெரியும், மகேஸ்வர ஹோமத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதுவும் திருவண்ணாமலையில் இந்த யாகம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா இதே இடத்துல மகேஸ்வர போஜனம், சிவபோஜனம்னு சொல்லுவாள். சாதுக்கள் வந்து போஜனம் நம்மளே வந்து கொடுக்குறோம். அது நிறைய சாதுக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சத்சங்கம் இருக்குது, அன்றைக்கி தியானம் இருக்குது, அதே மாதிரி பிராணாயாமம் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா மாதிரி நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க. அதே போன்று இந்த சாது போஜனத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிர்மலான்னு சொல்லக்கூடியவங்க, சேலத்திலேருந்து நிர்மலா, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா பிரபான்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி ஊட்டியிலேருந்து நீலகிரி மாவட்டத்திலேருந்து ஊட்டியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா சாந்தின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு பிரதீப் அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலி சாந்தி பிரதீப் அவங்க ஃபேமிலியும் இதில் நிறையா பங்கேற்றுட்ருக்காங்க. அதே போன்று அந்த சாது போஜனத்துக்கு அந்த போஜனத்துக்குண்டான சில இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாந்தி அவங்க ஃபேமிலியும் எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதீப் அவங்க ஃபேமிலியும் இதை பற்றி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா நபர்கள் இந்த சாது போஜனம், அது மட்டும் இல்லாமல் இந்த சாது யாத்திரைக்கு பிரத்யேகமாக நிறையா மாவட்டங்களில் இருந்தும், குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும், திருச்சி மாவட்டம், இந்த திருச்சி மாவட்டத்திலேருந்தும் நிறையா பேர் இதில் பங்கெடுத்துட்ருக்காங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இதில் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இதோடைய ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த 15-16 பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக முறையில் ரொம்ப அழகாக அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சி ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். நிறையா பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா வர முடியாதவாள்லாம் நம்ம லைவ் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு ஏற்பாடுகள் நம்ம செய்திருக்கிறோம். சரி, இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுறவா. 7397394829 7358409425 உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், இந்த தியானத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆன்மீக டிப்ஸில் நிறையா பேர் கேட்குறாங்க சார், இந்த நாளுக்கு தகுந்த மாதிரி திங்கக்கிழமைனா ஒயிட்டு, ஞாயிற்றுக்கிழமைனா ஆரஞ்சு, வியாழக்கிழமைனா மஞ்சள், இந்த மாதிரி வஸ்திரங்கள் போடுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நல்லது தான், அதில் எந்த தவறும் கிடையாது. நவகிரகங்கள் உங்களை ஆட்சி கொள்வது தினாதிபதினு சொல்லுவாங்க. இந்த தினத்திற்கே அவர் அதிபதியாக இருக்கங்காட்டி நிச்சயமாக நீங்கள் வந்து அதை உடுத்தி கொள்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அப்படி கலர்ஸ் நிறையா வெரைட்டியாக போடுறவங்க தாராளமாக நீங்கள் அந்த நவகிரகங்களை மையமாக வைத்து போட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகத்துடைய வலு, அதே சமயத்தில் அந்த கிரகத்தினுடைய பலமின்மை, இது ரெண்டையும் தெரிந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் கலர் அதை வைத்து ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க.
5/2/2022 ஸ்ரீபுல வருஷம் தை மாதம் 23ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. 8:18 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி சதுர்த்தி. காலை 8 வரை பின்பு பஞ்சமி, வசந்த பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷகரமான நன்னாள்னு சொல்லுவாள். சரஸ்வதி பூஜை பண்ணிருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். நார்த் இந்தியாவில் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழானே சொல்லலாம். இந்த வசந்த பஞ்சமி இன்றைக்கி சரஸ்வதி அம்பாள் பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் முதல் வயசானவ வரைக்கும் இன்றைக்கி அம்பாள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஞாபக சக்திக்கு பிரதான காரணம் யாருன்னா வித்யா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி அம்பாளுடைய பிரார்த்தனை இருந்துட்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம வந்து எட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த வசந்த பஞ்சமி. இந்த நாளை வந்து நம்ம வந்து சரஸ்வதி பூஜை பண்ணிக்கிறதும் சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் சரஸ்வதி நமஸ்துபியம் ஹரதே காமரூபிணி வித்யா ஆரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே சதக. அந்த மாதிரி சரஸ்வதி அம்பாளை மனதார வேண்டிக்கிறது ஞானத்தையும் அதே மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியும் அருளக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சரஸ்வதி அம்பாளுடைய பூஜை பண்ணுறதுக்கு வசந்த பஞ்சமியாக இந்த தினம் உண்டு. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய வெகு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவா. கல் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமாக, அதே மாதிரி அதோடைய விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரமாக இருந்துருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய சிறப்புகள்னா ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று கல் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, கிரானைட் விற்பனையில் இருந்துருக்கா, குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடுமையான உழைப்பாளியாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அதே ஒர்க் தான் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன பண்ணுறது. இன்றைக்கி நவகிரகத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நவகிரக எல்லா கிரகங்களுக்கும் சேர்ந்தாப்பில் ரெண்டு தீபம் ஏற்றிக்கிறதும் பெருமாளுக்கு ரெண்டு தீபம் ஏற்றிக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம வேலையில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சரி, இன்றைக்கு உண்டான அற்புதமான டிப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னா நட்சத்திரத்தினுடைய பெருமைகளும் நட்சத்திரத்துடைய சிறப்பு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இது நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதித்து கொண்டு வருவீர்கள். சில விரயங்கள் என்பது யதார்த்தமாக ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்லது கெட்டது, அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே யோசிப்பீங்க. பேக்கரி வச்சுட்டுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டுக்குண்டான அந்த ரா மெட்டீரியல் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மசாலா ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். வித்துருக்கிறவங்களுக்கு, சிறு குறு தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானமும் விரயமும், இந்த வருமானம் வருது வேறொரு பக்கம் விரயம் போகிறது, இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அது இன்றைக்கும் இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. ரிஷபராசி அன்பர்களை, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நல்ல மகிழ்ச்சிகரமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும். நண்பர் யார், எதிரி யாருன்னு தெரியாமல் கூட இருந்து பழகின்னு இருப்பாள். கவனம் என்பது தேவை. சில மனிதர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்மீக விஷயங்களில் நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை மனசில் நினச்சா அவள் கூப்பிடுவாள். டெலிபதி அவளுக்கு இருந்துருக்கும். டெலிபதி மூலமாக கூப்பிடக்கூடியதாகவும் நம்ம என்னடா அது நினச்சதெல்லாம் நடக்கிறதேங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நல்லது நினைங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதே சமயத்தில் பேங்க்கு சம்மந்தமான வேலைகள்லாம், நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து முடிக்கணும். இன்றைக்கி ஆன்லைன் சம்மந்தமாக இந்த பணம் போயிடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திருப்பி அதை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுமாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்டேன்னா இந்த அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கேர் எடுக்கலாம், அதுக்கெல்லாம் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுப்பா. நகைக்கடை வச்சுருக்கவா,
வெள்ளி சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கவா, ஃபினான்ஸ் சம்மந்தமாக நடத்திட்டு இருக்கவா, கட்டிட கலைஞர்களாக இருந்துருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கிறவங்க, ஃபேஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் பிரீதி ஏற்படுத்தி கொடுக்கும், நிறையா விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா, குணச்சித்திர நடிகராக இருந்துருக்குவா, பாடலாசிரியராக இருந்துருக்கவா, கவிஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் வாஸ்து நிபுணராக இருந்துருக்கோ, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, மலை கோயிலில் வேலை பண்ணிட்டுருக்கோ, பஞ்சாமிரத ஸ்டால், சந்தன ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கு, துணி கடை சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, ஃப்ரேம் கடை சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். டைமண்ட் சம்மந்தமாக, கற்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு காரிய வெற்றி, புதிய கான்ட்ராக்டில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்கள் சில விஷயங்கள் நம்ம வந்து எதிர்பார்க்க, எந்த இடத்துல குழி இருக்குது, எந்த இடத்துல தண்ணீர் இருக்குது, வழுக்கிற இடம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன லாபங்கிறதும் யோசிச்சுக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சொல்கிறத அப்படியே எடுத்து நம்பிடுவீர்கள், அப்படி இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிறது 100க்கு 100 முறை பார்த்து யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், கவலையப்படாதீங்க, எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா சிறு சிறு தொல்லைகள் மனசளவில் இருந்துருக்கும், அதை வெளியில் சொல்ல மாட்டேன், அதை இறைவன்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். அதே சமயத்தில் அரசியலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் இருக்கும், நடைபெறக்கூடிய தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய மீட்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, மருத்துவர் சம்மந்தமாக இருந்துருக்குறவா, ஒரு விதமான கேஸ் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை இருந்துருக்கு, அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வந்து இதை இவங்களுக்கு செரிவு பண்ணுறது, நான் சொல்கிறது கேஸ் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டினுடைய இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து கேஸ் ஸ்டடி பண்ணுவீங்க, அதை வந்து பெரிய மருத்துவர்கள்ட்ட நீங்கள் உட்காந்து பேசுகிறது, அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற நிறையா விவகாரங்கள்லாம் பல யோசிப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புதிய விஷயங்கள்லாம் எடுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். சிம்மராசி அன்பர்கள் எதுலேயும் ஆர்வம் கொண்டு சில காரியத்தை செய்வீங்க, நிச்சயம் வெற்றியாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, என்றைக்குமே ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு தோன்றெடுத்து அப்படின்னா சரியாக நடக்கும். அதே மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் ஆசை இருக்கும், அந்த ஆசைகள் நிறைவேறிடுத்து அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சந்தோஷங்கள் கூடி வரும். இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டுனா வேலை வெப்பு டக்குன்னு இடம் மாற்றுறது, ஒரு விஷயத்தை டக்குன்னு குவைட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை தொழிலில் வந்து சில விதமான எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும், அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றம், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. அதே போன்ற இப்போ கிட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் சம்மந்தமாக நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, டே கேர் வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி பேபி டேக் கேர் பண்ணுறவங்க இடத்துக்கு போய் பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு, நர்ஸாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம், எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு குறு தொழில் பண்ணிட்டுருக்கோங்க, டெய்லி நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், நான் இரும்பு சம்மந்தமாக வேலை செய்கிறேன் சார், எனக்கு வெற்றி கிடைக்குமா, நிச்சயம் அந்த வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணிய காரியங்கள் லாபகரமாக இருக்கும். சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துக்குண்டான டார்கெட் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க, இடமாற்றம் டக்குன்னு பண்ணிடுவீங்க, நல்லது தான், தப்பு கிடையாது. உங்கள் மனசில் தோணிடுத்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், வயசானவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில விஷயங்களில் ஜெயிச்சிட்டோன்னா அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்துருக்கும், குழந்தைகளுடைய படிப்பு, அதே சமயத்தில் ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். காலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய
சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியில் யார்ட்டியா நாலு பேர்ட்ட சந்திச்சு வரும்போது சந்தோஷம், டக்குன்னு ரொம்ப பிடித்தவா ஏதாவது சொல்லிட்டா உடனே கோவம் வந்துடும், என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்றதை இருக்கும். பெண்களுக்கு பார்த்தோம்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, முதுகு சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்குவா, அதுக்குண்டான மருத்துவங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கும். வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால் பெருசாக யோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இறைவன்ட்ட விட்டுருங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வயசானவாழ் சில ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறையா சிந்திப்பீங்க. எங்கேயாவது ஒரு பொருளை மறந்து வச்சதுக்கப்புறம் எங்கே வச்சுட்டோங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் நிறையா மனிதர்கள்ட்ட இன்றைக்கி ஃபோனில் பேச, நேரில் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல், சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு அனுகூலியம். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பிஸ்னஸை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேல் புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், அதன் மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்கும். சில 4-5 நபர்கள் உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கூடிய. எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கார்மெண்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைக்கி சில விஷயங்களில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க. சில நேரங்களில் பார்த்துட்டுனா யாராவது யோசனை, யாராவது ஒரு ஐடியா கேட்கும்போது டக்குன்னு ஒரு ஐடியா கொடுப்போம், அந்த ஐடியாவை என்றைக்குமே ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துறாதீங்க. 100 முறை உங்களுடைய யோசனையை விட அவங்களுடைய சப்ஜெக்டில் ஒரு யோசனை வைத்து கொடுத்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பண சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா வீடு பூட்டுறது, வீட்டிலேருந்து வெளியில் போகிறது, அல்லது வீடு சம்மந்தமான சில பொருட்கள்லாம் அப்படியே விட்டுட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்பிக்கை இல்லாத ஆட்களை வீட்டுக்குள்ளே விடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த சகுனம் நிமித்தம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் வி ஆர் ப்ராக்டிஸிங் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து வி வில் பி கனெக்டட் வித் த நேச்சர்னுவாங்க. நம்ம வந்து இயற்கையுடன் ஒரு கனெக்ஷன் ஆகிருப்போம். அது வந்து நமக்கு நிறைய முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயத்தை காண்பித்து கொடுப்போம். இது நடக்கும், அது நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக முன்னெச்சரிக்கையாக காண்பித்து கொடுப்போம். இந்த மாதிரி சயின்ஸில் வரும்பொழுது எது எது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சில விஷயத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குழப்பம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு 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 எண்ணம் தோணும், ஒரு ஐடியா தோணும், அதை செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதில் மனசு ஈடுபடவே செய்யாது, கடைசியில் பார்த்தா அது சரியாகவே நடக்காது. இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் இருக்குன்னா நீங்கள் யூ ஆர் கனெக்டட் வித் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த நேச்சர் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சகுன நிமித்தத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் கொடுப்பாங்க. அதனால தான் வீட்டில் ஒரு குங்குமம் கொட்டி எடுத்து, ஒரு பொருள் வந்து உடஞ்சிருத்து, கண்ணாடி உடஞ்சிருத்து, சுவாமி படம் உடஞ்சிருத்து அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து அஸ்ட்ராலஜரை நாடுறது, நமக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்த்துக்கிறது. இந்த மாதிரி சகுன நிமித்தத்துக்கு என்ன பார்ப்பாங்க, ஜோதிட ரீதியாக எப்படி பார்ப்பாங்கங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த சகுன நிமித்தம் நமக்கு சரியில்லாமல் ஏதோ ஒரு துஷ்சகுனம் காமிச்சிருச்சு, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகரை போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க லக்னத்தை, ஜாதக கட்டம் போட்டுட்டு லக்னத்தை பார்ப்பாங்க. சந்திரன்லேருந்து இப்போ எங்கே லக்னம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. சந்திரன்லேருந்து இன்றைக்கி குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சந்திரன்லேருந்து சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மூன்று விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, லக்னத்திலேருந்து சந்திரன் எங்கே இருக்கார், லக்னத்திலேருந்து குரு எங்கே இருக்கார், லக்னத்திலேருந்து சனி எங்கே இருக்கார், இந்த மூன்று விஷயத்தை பார்ப்பாங்க. மொத்தம் 6 விதமான ஒரு முறைகளை இந்த ஜோதிடரில் கையாளக்கூடியதாக இருப்பாங்க. இதில் வந்து குரு பலம் பட்டுருது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் எல்லா காரியமும் வெற்றியாகலாம்.
குரு பலப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லுவாங்க. சனி பகவான் மாரக பாதகஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னு சொன்னால் ஆயுள் கண்டங்கள் உடல் கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் இல்லை நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சந்திரன்லேருந்து இந்த குரு சரியில்லை அப்படின்னா குழப்பம், உங்களுக்கு மனக்குழப்பத்தினால இது ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சனி சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ நடக்கக்கூடியது சரியில்லாமல் இருந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால் தான் சகுனங்கள் ஜோதிடத்தின் மூலமாக பார்த்து நிர்ணயிக்கிறாங்க. வீட்டில் தோணக்கூடிய சின்ன சின்ன சகுனங்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டுமா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். எஸ், பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா அதற்குண்டான விடை பரிகார முறைகள் என்னங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு மனசில் தோணக்கூடியது, எனக்கு சார் ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு நெகட்டிவான திங்கிங் நிறையா வருது, நான் அவங்கள முதல்ல ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜரை பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திங்கிங் ஏன் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும். அப்போது ஒரு ஜாதகம் போட்டு ஒரு பிரசனம் போட்டு அதற்கு என்ன விடை அப்படிங்கிறது பார்க்கணும். இதைத்தான் எங்கள் டீம்கிட்டேயும் நான் எப்போவுமே சொல்கிறது. இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு அம்மாவுக்கு எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது நிறைய கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும். இது அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் அவங்க சொல்லலாம். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பம், அந்த சுவாமிகிட்ட போய் நின்னாலும் மனக்குழப்பம் தீர்றது கிடையாது. அப்போது இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்குது. வீட்டில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எப்போவுமே டல்லாகவே ஃபீல் ஆகுது. ஒரு பெட்டில் படுத்துகிட்டே இருப்பா, காலத்தால் எந்திரிக்க முடியறது கிடையாது, ஒரு வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே ஒரு குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. சரி, இவங்க ஒரு தடவை நான் என்னோடய டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்துருந்தாங்க. நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. பார்த்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணேன்னா, அவங்களோட பிரசன்னம் போட்டு பார்க்கும்பொழுது இந்த விதமான பிளானட் வந்து நல்லா இல்லை. அப்போ மிருத்தி சூக்தம் அப்படிங்கிற சூக்தத்தை நான் வந்து அவர்களுக்கு சஜஸ்ட் பண்ண, ஒரு பிராமணாக வச்சு அந்த மிருத்தி சூக்தத்தை ஜபம் பண்ணால் பவமான சூக்தம், வீட்டில் வந்து புண்ணியாக வாஜனம் பண்ண சொன்னேன். அதே மாதிரி அந்த விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டார்கள். மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, சார் கோயிலுக்கு போனோடனே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இல்லை இந்த கொட்டாய் வந்துட்டே இருக்கும், அது வந்து ஃபஸ்ட்டு நின்றுது, கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாச்சு சார். வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் தோண ஆரம்பிச்சிது, இந்த பொருள்லாம் இங்கே இருக்கங்காட்டி தான் இப்படி இருந்துட்டுருக்கு, பேசாமல் இந்த ரூம் வந்து நம்ம மாற்றுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பெட்ரூமை வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன். உங்கள்கிட்ட வாஸ்துலாம் கேட்கல, பட் பெட்ரூம் வந்து நான் வந்து மாற்றி பண்ணேன். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்து. வீட்டில் ஹோமம் பண்ண வந்த ஐயர் வந்து அவர் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். அவர் குரு சொன்ன வழிமுறைகளை நான் வந்து கடைபிடித்தேன். என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கடந்தது சார். இப்போது நான் ரொம்ப நன்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றங்கள், ஒரு 3 மாதத்துலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. அவர்கள் அதை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க பையனுக்கு வேலை, அவங்க வீட்டுக்காருக்குள்ளே நல்ல ஒற்றுமை, திருப்பியாக வெளிநாடு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் அவங்க பசங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அவர்கள் லைஃப்பில் நடந்தது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நெகட்டிவாக ஃபீல் பண்ணதை அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுறது எப்படி, இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்த அற்புதமான ஆன்மீக தகவல். உங்களுக்குள்ளேயும் இந்த அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா முதல்ல இந்த விதமான விஷயங்கள் நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக அணுகணும். அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். வீட்டில் பண்ணக்கூடிய ஹோமங்களில் கணபதி ஹோமம் ரொம்ப பிரதானம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம். இது போன்ற லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அனுபவிச்சுட்டுருப்போம். அதிலிருந்து மாற்றங்கள் கொடுக்கறதுக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கும், ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் தீர்றதுக்கும், எதையும் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணங்கள் கொண்டு வரத்துக்கும் விஎஸ்எம் ப்ரோக்ராம் மிகப்பெரிய ஒரு துணையாக உங்களுக்கு இருக்கும். வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் 6:30 to 7:30 என்னுடைய லெக்சரோட நீங்கள் எங்கூட உரையாடலாம். இது விஎஸ்எம் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ். வரக்கூடிய 15-16 பௌர்ணமி அன்றைக்கு சண்டி பாராயணம், மகேஸ்வர ஹோகம், சாது குண்டால மகேஸ்வர அன்னதானம், மகேஸ்வர போஜனம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். நிறைய பேர் இதில் வந்து பேர் நட்சத்திரங்களுடன் கலந்து கொண்டிருக்காங்க. ஆன்லைனில் முருகாசிஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து இதை பார்க்க முடியும். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த சாது யாத்திரை, தானம், அதே மாதிரி பிராணாயாமம், நிறைய மிகப்பெரிய ஆட்கள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்காங்க. ஒரு மற்ற மகிழ்ச்சியை தருது. நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409 4252 இந்த எண்ணுகிற பௌர்ணமி பூஜையில் மகேஸ்வர ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷை. நன்றி, நமஸ்காரங்கள்.